வணக்கம் நண்பர்களே, என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வீடியோல சில முக்கியமான டாபிக் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மீடியாக்களுடைய தரம், மீடியாக்கள் பண்ணக்கூடிய சேட்டைகள் என்ன அப்படிங்கறத ஒரே ஒரு சென்டென்ஸ் வாக்கியத்துல உங்கள்ட்ட வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். போன வருடம் பிரதமர் மோடி அவர்கள் முழு ஊரடங்கு வந்து போட்டாரு. அப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மீடியாக்கள் எப்படி செய்தி போட்டாங்க அப்படின்னா, முழு ஊரடங்கு அறிவிப்பு, சொந்த ஊருக்கு செல்ல மக்கள் அவதி அப்படின்னு வந்து செய்தி போட்டாங்க. இப்ப தமிழக அரசு வந்து மே 10ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் 14 நாட்கள் வந்து முழு ஊரடங்கு போட்டிருக்காங்க. காரு, பஸ் ஆட்டோ இதெல்லாம் செயல்படாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப அதே மீடியாக்கள் எப்படி செய்தி போடுறாங்க அப்படின்னா, முழு ஊரடங்கு அறிவிப்பு, சொந்த ஊருக்கு செல்ல மக்கள் ஆர்வம் அப்படின்னு வந்து செய்தி போறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது மக்கள் அவதி, இப்ப வந்து மக்கள் ஆர்வம். ஒரே ஒரு வார்த்தை தான் வித்தியாசம், அவதி ஆர்வம். ஆனா அதுக்கு பின்னாடி மோடி வெறுப்பு அப்படிங்கற ஒரு மிகப்பெரிய அரசியலை வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு எடுத்துக்காட்டை வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. சரி, இருக்கட்டும். இப்ப முக்கியமான டாபிக்ஸ்க்குள்ள நம்ம போலாம். இந்தியாவுடைய முதுகெலும்பு என்ன அப்படின்னா, அக்ரிகல்ச்சர், விவசாயம் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லுவோம். ஆனா என்னை கேட்டா நான் ரெண்டு விஷயத்தை வந்து சொல்லுவேன், ஒன்னு விவசாயம், இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா ராணுவம். இந்த ரெண்டு வந்து நம்ம இந்தியாவுடைய முதுகெலும்பு. ராணுவத்துடைய பேக் போன் என்ன போடப்படுது. ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, 2DG அப்படிங்கிற ஒரு மருந்து ஒண்ணு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பார்க்க வந்து ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். அந்த பவுடரை வந்து தண்ணியில போட்டு வந்து நம்ம வந்து சாப்பிட்டோம், குடிச்சோம் அப்படின்னா, இந்த கொரோனாவை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இதுல வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த 2DG இந்த மருந்துக்கு வந்து, இந்த பவுடருக்கு வந்து நம்மளுடைய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, அது நேற்றைய தினம் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ விரைவில் வந்து இந்த 2DG இந்த மருந்து வந்து சீக்கிரம் வந்து பயன்பாட்டுக்கு வரும், பொதுமக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. இந்த 2DG மருந்து வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கொரோனா தொற்றுனால வந்து ஒருத்தவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த 2DG இந்த பவுடரை வந்து தண்ணீர்ல கலந்து வந்து குடிச்சோம் அப்படின்னா, இந்த கொரோனா தொற்றை வந்து அழிக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம உடம்புல வந்து உருவாகுதான். அதன் காரணமாக கொரோனா பேஷண்ட் வந்து சீக்கிரம் வந்து ரெக்கவர் ஆகுறாங்க, சீக்கிரம் வந்து குணமடைறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த பவுடர் வந்து இன்னொரு ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கு வந்து உதவியா இருக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து கொரோனா வந்து தாக்கிடுச்சு அப்படின்னா நுரையீரல் வந்து அஃபெக்ட் ஆகும். நுரையீரல் அஃபெக்ட் ஆனிச்சு அப்படின்னா மூச்சு விடுறது கஷ்டம். அதன் காரணமாக தான் சுவாசம் வந்து கொடுப்பாங்க, ஆக்சிஜன் சிலிண்டருடைய தேவை வந்து அதிகமாகுது நம்ம இந்தியாவில. இப்ப இந்த 2DG பவுடர் இருக்கு பாத்தீங்களா, இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தேவைப்படக்கூடிய ஆக்சிஜன் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய அளவை வந்து குறைச்சிருதான். அதன் காரணமாக ஆக்சிஜன் சிலிண்டருடைய தேவைகளும் கம்மியாகும். இந்த 2DG பவுடர் வந்து பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு DRDO அந்த சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சாதனை, சீக்கிரம் வந்து இது வந்து பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு வந்து இப்ப வந்து சில தகவல்கள் வந்து கிடைச்சிருக்கு. நம்ம இந்தியன் DRDO டீமுக்கு, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். முதலமைச்சர் MK Stalin அவர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ரெண்டு நாளைக்கு முன்னாடி பண்ணாரு. என்ன பண்ணாரு அப்படின்னா, மத்திய அரசாங்கத்துக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் வந்து எழுதினாரு. தமிழகத்துக்கு தேவையான ஆக்சிஜன் தேவை இருக்கு பாத்தீங்களா, ஒதுக்கீடு, அதை வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் வந்து எழுதினாரு. பிரதமர் மோடி அவர்கள் நேற்றைய தினம் MK Stalin அவர்கள்ட்ட போன்ல வந்து பேசினாரு. அந்த போன்ல வந்து கொரோனா ஆலோசனை வந்து பண்ணாங்க. அப்ப பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, தமிழகத்துல வந்து கொரோனா பரிசோதனையை வந்து அதிகரிங்க, தினமும் பண்ணக்கூடிய கொரோனா பரிசோதனையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்ப MK Stalin அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துக்கு தேவையான ஆக்சிஜன் ஒதுக்கீடை வந்து நீங்க வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருக்காரு. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசு அந்த கோரிக்கை, தமிழகத்துடைய அந்த கோரிக்கையை வந்து இப்ப வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு காலையில வந்து ஒரு செய்தி ஒண்ணு வந்து வெளியாயிருக்கு. அந்த செய்தியில வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் தமிழகத்துக்கு வந்து 220 மெட்ரிக் டன் ஆக்சிஜன், ஒரு நாளைக்கு 220 மெட்ரிக் டன் ஆக்சிஜனை தான் ஒதுக்கீடு வந்து பண்ணிருந்தாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா 419 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் ஒரு நாளைக்கு வந்து தமிழகத்துக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க மத்திய அரசு. பிரதமர் மோடி அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் MK Stalin அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள், பாராட்டுகள். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, அடுத்த தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் யாரு, EPS-ஆ OPS-ஆ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. நாளைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் வந்து நடக்க போகுது. அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்துல இந்த கேள்விக்கான விடை வந்து கிடைக்கும் அப்படின்னு அதிமுக வட்டாரங்கள் சொல்றாங்க. இப்ப விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2 நாட்களாக 2-3 சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. அந்த 2-3 சம்பவங்களை பார்க்கும்போது, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னை எதிர்க்கட்சி தலைவராக முன்னிலைப்படுத்துறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து
வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்பு விழால வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து கலந்துகிட்டாரு, இபிஎஸ் அவர்கள் வந்து கலந்துக்கல. இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து முழு ஊரடங்கு வந்து அறிவிக்கும் போது, அதாவது மே 10ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் முழு லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கும் போது, அதிமுக கட்சி பிரமுகர்கள் கட்சி நிர்வாகிகள் வந்து எந்த ஒரு கருத்தும் வந்து அதுக்கு வந்து சொல்லவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டவே இல்லை. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இதை வந்து பாராட்டியிருக்காரு. இது மாதிரி லாக்டவுன் போறதுனால கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும், இந்த லாக்டவுனை வந்து நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவருடைய சோசியல் மீடியாவான ட்விட்டர்ல வந்து சொல்லியிருக்காரு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது எதிர்கட்சி தலைவராக தன்னை முன்னிலைப்படுத்துறாரு ஓபிஎஸ் அவர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஆனா மக்கள் மத்தியில பார்க்கும்போது செல்வாக்கு வந்து யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிக செல்வாக்கு இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. என்ன நடக்குது அப்படின்னு வந்து தெரியல. யாரு வந்து எதிர்கட்சி தலைவராக வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களை வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான விடை வந்து நாளைக்கு இல்ல நாளானைக்குள்ள வந்து தெரிய வந்துடும், யார் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற கேள்விக்கு விடை. சோ இதுதான் நேற்று இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பத்தி கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.